பத்தாம் வகுப்பு தமிழ் தேர்வு நேர மேலாண்மைக்கான கால அட்டவணையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தமிழ் தேர்வானது 3 மணி நேரம் நடைபெறும். இந்த 3 மணி நேரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சரியான நேரத்தை பயன்படுத்தி எழுதி முடித்தோம்னா இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 10 நிமிடத்தில் நாம் எழுதின விடைகளை நம்மால் எளிமையாக சரிபார்க்க முடியும். அப்போது ஒவ்வொரு வினாக்கும் எவ்வளோ நேரம் அப்படின்றத இங்கே நாம் தெரிஞ்சுக்கலாம். பகுதி 1 முதல்ல வந்து நமக்கு வந்து பகுதி 1 அப்படின்றத கொடுப்பாங்க. இந்த பகுதி 1ல் வினா எண் 1 முதல் 15 வரைக்கும் இருக்கும். இதில் என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, பல உள் தெரிக, அதாவது ஒரு மதிப்பெண் வினா சரியான விடையளிக்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 15 வினாக்கள் இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு 10 நிமிடங்களை நம்ம எடுத்துக்கிட்டு 15 வினாக்களுக்கு விடையளிக்கணும். அப்போது ஆப்ஷன் அது ஆன்சர் எழுதும்போது வினா எழுதி வந்து விடை எழுதக்கூடாது, ஆப்ஷன் எழுதி அதனுடைய விடையை நம்ம எழுதணும். ரெண்டாவது பகுதி 2 அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த பகுதி 2ல் பிரிவு 1 அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். இதில் வந்து 16 முதல் 21 வினா எண் வரை கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு குறுவினா, அதாவது 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 6 வினாக்கள் கொடுப்பாங்க. 4 வினாக்களுக்கு மட்டும் நம்ம விடை எழுதுனா போதும். இதில் வந்து 4 வினாக்களில் வந்து பார்த்தோம்னா 2 வினாக்கள் ஒன்று கண்டிப்பாக திருக்குறள் அதில் வந்துடும். ஒன்று முடியும் குறளாக இருக்கும், இல்லை தொடங்கும் குறளாக இருக்கும். ரெண்டாவது வினா அமைத்தல், அவங்களே 2 விடையை கொடுத்துட்டு இதுக்கேற்ற வினாவை அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே 2 விடையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா வினா அமைத்தல், இந்த 2 வினாக்கள் கட்டாயம் இந்த பகுதியில் காணப்படும். இதுக்கு நமக்கு மார்க் வந்து பார்த்தோன்னா 4 வினாக்கள் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு வினாக்கும் 2 மதிப்பெண்கள், 8 மதிப்பெண் வாங்கலாம். இதுக்கு நேரமும் நமக்கு 10 நிமிஷம் தான், ஏன்னா திருக்குறள் எழுதுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் வினா அமைத்தலுக்கு 1-3 நிமிஷம் ஆகும். மீதி இருக்கிற ரெண்டு வினாக்களுக்கு இருக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ 10 நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம். அடுத்தது பிரிவு 2. பிரிவு 2ல் 22 முதல் 28 வரை வினாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவும் நமக்கு குறுவினா. இதில் வந்து பார்த்தோம்னா 7 குறுவினா கொடுத்துட்டு 5 குறுவினாக்கு விடையளிக்க சொல்லுவோம். இந்த குறுவினா எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா புத்தக பயிற்சி, அதாவது புக் எக்ஸசைஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கான விடைகளை நம்ம எளிமையாக எழுத முடியும். அப்போ இதில் 5 வினாக்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மதிப்பெண்கள் அப்படின்னு சொன்னால் 5×2 10 மதிப்பெண்கள் காணப்படுகிறது. அடுத்தது பகுதி 3ல் 29 முதல் 31 வரை வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து நமக்கு சிறுவினா. இதில் வந்து 3 வினாக்கள் கொடுத்துட்டு 2 வினாக்களுக்கு நாம் விடையளிக்கணும். இதில் கட்டாயமாக 10 வினா விடை ஒன்று கேட்பாங்க. 10 வினா விடை அப்படின்னு சொன்னால் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 1-3 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதிலளிக்கணும். இந்த கேள்வி இதில் கட்டாயம் உண்டு. மீதி இருக்கக்கூடியது வந்து புத்தக பின்னாடி வரக்கூடிய சிறுவினாக்கள். இப்போ இதுக்கு இந்த 2 வினாக்களுக்குமே 3-3 மார்க்கு, அப்போ வந்து 6 மார்க்கு. அப்போ இந்த 2 வினாக்களுக்கும் நாம் என்ன பண்ணலான்னா 10 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பிரிவு 2. பிரிவு 2ல் 32லிருந்து 34 வரைக்கும் வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதுவும் நமக்கு சிறுவினா. இந்த சிறுவினா 3 கொடுத்துட்டு 2 நம்மளை வந்து எழுத சொல்லுவாங்க. இதில் கட்டாயமாக எழுதக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் மனப்பாடம். ஒன்று மனப்பாடம் எழுதிடுவோம், இன்னொன்று வினாக்கள்லேருந்து ஒன்றை நம்ம எழுதணும். அப்போ இதுக்கு வந்து நமக்கு 3-3 மதிப்பெண்கள். இப்போ மனப்பாடம் எழுதும்போது இதுக்கு வந்து தலைப்பு எழுதணும், ஆசிரியர் பெயர் எழுதணும். அப்போ 3-3 மதிப்பெண்கள், 6 மதிப்பெண்கள் இந்த 2 வினாக்களுக்கு. இதுவும் நம்ம வந்து பார்த்தோம்னா 10 நிமிஷத்தில் எழுதி முடிக்கணும். அடுத்தது பிரிவு 3ல் 35 முதல் 37 வரை வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இலக்கணத்தில் வரக்கூடிய சிறு வினாக்கள் கேட்கப்படும். அதில் வந்து அலகிடுதல் வரும், திணை வரும், அணி வரும், இலக்கண சிறுவினா ஏதாவது ஒன்று வரும். 3 வினாக்களில் 2 தான் நம்ம எழுதணும். இந்த 3ல் கட்டாயமாக அலகிடுதல் உண்டு, சிறுவினா உண்டு, திணை அல்லது அணியில் ஏதாவது ஒன்று உண்டு. அப்போது 2 வினாக்களுக்கு விடையளித்தோம் அப்படின்னா 6 மதிப்பெண்கள் நமக்கு உண்டு. இதை நாம் வந்து 15 நிமிடங்களில் எழுதி முடிக்கணும். அடுத்தது பகுதி 4. இந்த பகுதி 4ல் 38 முதல் 42 வரை வினா எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
அஞ்சு கேள்வியும் அல்லது அல்லதுன்னு கொடுத்து பத்து கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. இந்த பத்து கேள்விகளில் ஐந்து கேள்விகளுக்கு நாம் கட்டாயம் விடையளித்தே ஆகணும். இதில் கட்டாயமாக வரக்கூடிய வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடிதம் கண்டிப்பாக ஒன்று உண்டு, ரெண்டு கடிதத்தில் ஒன்று நீ எழுதணும். அடுத்தது படிவம், படிவமும் கட்டாயம் உண்டு. அடுத்து செய்யுள் நெடுவினா, அடுத்தது காட்சியை கண்டு கவினுரை எழுது. இது வந்து நம்ம ஒன்பது இயல்கள்லையும் ஒவ்வொரு காட்சியை கண்டு கவினுரை எழுதி இருக்குது. அப்போ இந்த ஒன்பது இயலில் படிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இந்த அஞ்சு மார்க் ஒன்று நம்ம எழுதிடலாம். அடுத்து மொழிபெயர்க்க, இந்த ஐந்து தலைப்பில் ஐந்து வினாக்கள், பத்து வினாக்கள் கேட்கப்படும், அதில் நம்ம ஐந்து வினாக்கள் எழுதுனா போதுமானது. இதுக்கு நமக்கு வந்து 45 நிமிடங்கள் தேவைப்படுது. அப்போது அஞ்சு வினாக்களுக்கும் 45 நிமிஷம் நம்ம எடுத்து முடிக்கணும். அடுத்தது பகுதி ஐந்தில் 43 முதல் 45 வரை உள்ள வினாக்கள் கேட்கப்படுகின்றன. இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உரைநடை நெடுவினா கேட்பாங்க, துணைப்பாடத்தினுடைய நெடுவினா, கட்டுரை, துணைப்பாடத்தினுடைய கதை சுருக்கம் கேட்பாங்க, கட்டுரை கேட்பாங்க. கட்டுரைன்றது நமக்கு புத்தகத்தின் கீழே கொடுத்துருப்பாங்க பொது கட்டுரை, அதை பற்றி இங்கே கேட்பாங்க. அப்போது இது வந்து ஆறு கொடுப்பாங்க. ஆறில் நம்ம எத்தனை எழுதணும்னா மூணு எழுதணும். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அல்லது அல்லதுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 3 × 8 = 24 மார்க். இப்போ இந்த 24 மார்க்குக்கு நம்ம நேரம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 60 நிமிஷம் கொடுக்குறோம். 60 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 60 நிமிடம் அப்படின்றது ஒரு மணி நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம மூணு வினாக்களையும் முடிச்சிடணும். 20 நிமிஷம் எடுத்தோம் அப்படின்னா மூணு வினாக்களுக்கு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். அப்போது காலம் வந்து ஒரு மணி நேரத்தில் முடித்தோன்னா நமக்கு மீதி இருக்கக்கூடியது 10 நிமிஷம் இருக்கும். அதாவது 180 நிமிஷத்தில் நாம் வந்து முடிக்கணும், 170 நிமிஷத்தில் நாம் முடிப்போம். மீதி இருக்கக்கூடிய 10 நிமிஷத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். திருப்புதல் நேரம் 10 நிமிஷம். திருப்புதல் நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டியவை அப்படின்றத பார்க்குறோம். முதல்ல வினா எண்களை சரிபார்த்தல். நம்ம எழுதி முடித்த உடனே ஒவ்வொரு வினா எண்ணும் வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினா எண்ணை தான் நாம் போடணும். நாம ஒரு வினா எண்ணை அங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விடைத்தால் திருத்தம் செய்யப்படாது. அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் உரிய விடைகளை சரிபார்த்தல். எல்லா வினாக்களுக்கும் உரிய விடைகளை சரியாக எழுதியிருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம சரிபார்க்கணும். அடுத்தது மேற்கோள் பாடல்களை சரிபார்த்தல். இப்போ ஏதாவது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன்ஸ்க்கு நாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கொட்டேஷன் எழுதக்கூடிய மேற்கோள் பாடல் சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பக்க தலைப்புகளை சரிபார்த்து அடிக்கோடிடுதல். சைடு ஹெட்டிங்ஸ் நம்ம எழுதுறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து அடிக்கோடிடுதல். அடுத்தது துணை பாடத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்கள், கதை தரவை சரிபார்த்தல். கதை மாந்தரையும் கதை தரவும் சரியாக இருக்கா அப்படின்றத சரிபார்க்கணும். அடுத்தது எழுத்து பிழைகள் இருப்பின் அதை பென்சிலால் அடித்து எழுதல் வேண்டும். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னு சொன்னால் சின்னதாக இருந்ததுன்னா அந்த பென்சிலை சின்ன ஒரு கோடால் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அதுக்கான சரியான விடையை அங்கே எழுதணும். அப்போது நாம் வந்து பிழைகள் இருந்தால் அதை திருத்தம் செய்வதற்கும் நாம் எழுதிய விடைகளை சரிபார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய இந்த 10 நிமிடங்களை பயன்படுத்துதல் வேண்டும். கடைசி வரைக்கும் எழுதும்போது நமக்கு அதிகமான ஒரு டென்ஷன் தான் ஏற்படும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எளிமையாக நம்மால் அதிக மதிப்பெண்களை எடுக்க முடியும். உன்னால் முடியும் என்று நம்பு, நீ முயற்சிக்கும் அனைத்திலும் உனக்கு வெற்றியே. அனைவருக்கும் 10ஆம் வகுப்பு தேர்விற்கு வாழ்த்துக்கள்.